திராவிட களஞ்சியம் திருமாவேலன் அவர்களே, என்ன அப்படி ஒரு அருமையான பட்டத்தை சுபவி வழங்கியிருக்காரு. பொருத்தமான பட்டம், பொருத்தமில்லாத பட்டங்கள் சிலருக்கு இருக்கும். குறிப்பாக எனக்கு புரட்சி தமிழன் அப்படின்ட்டு ஒரு வெங்காய புரட்சியும் பண்ணதில்லை. வெங்காயம்னு பேசி புரட்சி பண்ண ஐயா பெரியார் விடவாங்க. நான் இந்த இடத்துக்கே வரல. பெரியார் தமிழரா தமிழர் இல்லையாங்கிற இடத்த பற்றி அதை பற்றி நான் கவலைப்படவே இல்லை. இப்படிப்பட்ட ஒருவர் தமிழருக்காக, தமிழ் இனத்திற்காக, தமிழ் நாட்டிற்காக, தமிழ் சமுதாயத்திற்காக இப்படி உழைத்தவர் யாராக இருந்தால் எனக்கு என்ன என்ன? பெரியாருடைய தத்துவங்களை ஆங்கிலத்தில் படித்தவன் ஒரு புத்தகம் எழுதுவான், இவர் ஆங்கிலேயர் இல்லை என்றால் வேறு எவர் ஆங்கிலேயர் அப்படி. இஃப் திஸ் மேன் இஸ் நாட் அன் இங்கிலீஷ் மேன் தென் ஹூ எல்ஸ் வில் பி த இங்கிலீஷ் மேன்? அண்ணா தப்பாக நினச்சிக்காதீங்கண்ணா, நான் அடிக்கட்டுமாண்ணே அடிங்க அப்படின்னா ஒரு கூடையை வாங்கி தக்காளி பழத்தி முட்டையும் வச்சார். தாருங்க அடி அடின்னா அடி இப்படி இல்லை, முட்டையும் தக்காளி போய் சப்பு சப்புன்னு அடித்து கண்ணாடியில எல்லாம் முட்டை போட்டு அப்படியே உலகுது. முன்னாடி நடக்கிறதே ஒன்றும் தெரியல. ஒட்டு தாடி ஒட்டு மீசை, ஒரே ஒரு தாடி மீசையும் தான் இருந்திருக்குது. அதில் ஃபுல்லாக முட்டையெல்லாம் ஒழுகிருச்சு. அந்த வாசம் பத்து நாளைக்கு போலீங்க, தாடி மீசி ஒட்டவே முடியல. வேற புதுசாக தாடி மீசை வந்து செஞ்சு வர்றதுக்கு அஞ்சு நாள் ஆகும். இவ்வளவு சிரமம் ஐயாவா நடிக்கிறதுலயே எவ்வளவு சிரமம் இருந்ததுன்னா, ஐயாவா வாழ்ந்து பாக்குறது எவ்வளவு சிரமமா இருக்குன்னு நான் அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். ஐயாவே கேப்பாராம ஒரு பத்து நிமிஷம் பேசுனதுக்கு அப்புறம் எவனுமே கூட்டத்துல இருந்து சிறப்பு பேசினேன்னா, எனக்கு நான் கரெக்டா தான் பேசுறேனுங்களா? பத்து நிமிஷமா பேசுறேனுங்க, ஒருத்தனும் கூட செருப்பையும் பேசல தக்காளி பழத்தையும் பேசல. குரலின் கருத்து செறிவையும் பகவத்கீதையின் அநீதி கோட்பாடுகளையும் ஒப்பிட்டு விளக்கும் உயரிய நூல், வழக்கறிஞர் அருள்மொழி, பேராசிரியர் சுப வீரபாண்டியன் ஆகியோரின் குரலும் கீதையும் விலை ரூபாய் 70 மட்டும். புத்தகம் வாங்க திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் கருஞ்சட்டை பதிப்பகத்தின் இணையதளத்துக்கு வாருங்கள். இவர் தமிழர் இல்லை என்றால் எவர் தமிழர்? தலைமையேற்று சிறப்புரையாற்றவருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய மானமிகு ஆர் ராசா எம்பி அவர்களே, வரவேற்புரை நிகழ்த்திய சென்னியப்பன் அவர்களே, சிறப்புரையாற்றிய தாப்பே திக பொதுச் செயலாளர் தோழர் கு ராமகிருஷ்ணன் அவர்களே, புலவர் செந்தலை கௌதமன் அவர்களே, என் அன்பு நண்பன் பாமரன் அவர்களே, ஏற்புரை இயக்கவிருக்கும் திராவிட களஞ்சியம் திருமாவேலன் அவர்களே, என்ன அப்படி ஒரு அருமையான பட்டத்தை சுபவி வழங்கியிருக்காரு. முதலமைச்சருடைய விழாவில் திராவிட களஞ்சியம் திருமாவேலன் அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. பொருத்தமான பட்டம், பொருத்தமில்லாத பட்டங்கள் சிலருக்கு இருக்கும். குறிப்பாக எனக்கு புரட்சி தமிழன் அப்படின்ட்டு ஒரு வெங்காய புரட்சியும் பண்ணதில்லை. வெங்காயம்னு பேசி புரட்சி பண்ண ஐயா பெரியார் விடவாங்க. திடலில் கொடுத்துருக்காங்க இன முரசுன்னு ஒரு பட்டம். இன முரசு அப்படின்னா சைட்டில் நிற்கிற ஆள், திராவிட மாடலுக்கு துணையாக நிற்பவன், அதுதான் இன முரசு. அது ஒரு நியாயமான பட்டம். இது கொஞ்சம் டூ மச் தான் புரட்சி தமிழன் அப்படிங்கிறது. நிகழ்ச்சி தொகுப்புரை செய்யும் சிவகுமார் அவர்களே, நன்றி உரை கூறவருக்கும் கோ ஸ்ரீனிவாசன் அவர்களே, அனைவருக்கும் வணக்கம். பெரியாருடைய மாணவர்களுக்கு வந்து யாருடைய தயவும் யாருடைய துணையும் தேவையில்லை அப்படிங்கிறதுக்கு சிறந்த உதாரணம் உரிமையோடு கூறுகிறேன், தம்பி ஆர் ஆசா அவர்கள் தான். அவர்கள் மீது சுமத்திய களங்கத்தை வழக்குகளை இந்த சினிமாவில் சொல்லுவாங்களே, ஒத்தைக்கு ஒத்தையாக வந்து அடித்து கிளப்புறேன் அப்படின்ட்டு. அந்த புத்தகத்தை கொடுத்தாரு, நான் படித்து பார்த்தேன். அந்த புத்தகம் வந்து கோவையில் வெளியிடுறதா இருந்தது, அதுக்கு நீங்கள் என்ன அழைச்சிங்க. அப்புறம் அந்த ஏதோ சில காரணங்களாக அந்த விழா நடக்க முடியாமல் போயிடுச்சு. அப்படி ஒரு மாபெரும் படையை உருவாக்கி வைத்திருக்கிறார் தந்தை பெரியார் அவர்கள். அதனால் வந்து ஐயா செந்தலை கௌதமன் அவர்கள் பேசல சொன்னாங்களே, எனக்கு வயசாயிருச்சு போயிடுவாரியா 95 வயசாயிருச்சுன்னு போக மாட்டார். இத்தனை பெரியாருக்கு அங்கே பாருங்கள், இவ்வளோ பெரியார்கள் இருக்கையில் எப்படி போக முடியும்? திராவிட களஞ்சியம் திருமாவேலன் அவர்களுடைய அந்த உழைப்பை நினச்சி நான் வந்து வியந்து போகிறேங்க. ஒரு என்சைக்ளோபீடியா மாதிரி அவர் வக்கீலாக இருக்கிறதுனால்தான், ஒரு வக்கீலோட வாதத்தோட, வக்கீலனுடைய வாத திறமையோட, இவர் தமிழர் இல்லை என்றால் எவர் தமிழர் அப்படின்னு அவ்வளவு உதாரணங்கள், அவ்வளவு எடுத்துக்காட்டுகள். இந்த புத்தகத்தை வந்து எல்லாருக்குமே கொடுக்கணும், எல்லார் கையிலையும் வச்சுக்கணும். ஏன்னா இது வந்து இப்போ என்ன மாதிரி ஆட்களுக்கு வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணுறதுக்கு வந்து இந்த புத்தகம் வந்து ரொம்ப பயனுள்ள விஷயமா இருக்கும்.
நான் இந்த இடத்துக்கே வரல. பெரியார் தமிழரா தமிழர் இல்லையாங்கிற இடத்த பற்றி அதை பற்றி நான் கவலைப்படவே இல்லை. இப்படிப்பட்ட ஒருவர் தமிழருக்காக, தமிழ் இனத்திற்காக, தமிழ் நாட்டிற்காக, தமிழ் சமுதாயத்திற்காக இப்படி உழைத்தவர் யாராக இருந்தால் எனக்கு என்ன? அவருடைய தாய்மொழியை பற்றி எனக்கு கவலை இல்லை, தாய்மொழியை பற்றி கவலை இல்லை. புரட்சியாளர்களுடைய தாய்மொழி நமக்கு எதுக்குங்க? பெரியார் ஜெர்மனில் பிறந்திருந்தால் கார்ல் மார்க்ஸாக இருந்திருப்பார், கார்ல் மார்க்ஸ் ஈரோட்டில் பிறந்திருந்தால் பெரியாராக இருந்திருப்பார், இவங்கெல்லாம் மகாராஷ்டிரில் பிறந்திருந்தால் அம்பேத்கராக இருந்திருப்பாங்க. இவ்வளோதான் வித்தியாசம். பெரியார் தான் படிக்க வச்சாரு, திராவிடம் தான் படிக்க வச்சு சொல்கிறீங்களே, அப்படின்னா கேரளாவில் யார் படித்தாங்க, படிக்க வச்சாங்க, இத்தாலியில் யார் படிக்க வச்சாங்க, செக்கோஸ்லோவேக்கியாவில் யார் படிக்க வச்சாங்கன்னா அந்த ஊரில் இருக்கிற ஒரு பெரியார் படிக்க வச்சுருப்பார், அங்கே இருந்திருப்பாங்கள்ல ஒரு பெரியார். அவ்வளோதான் வித்தியாசம். இது பேரில் எல்லாம் ஒன்றுமே இல்லை. ஒரு மனித சமுதாயத்துக்கு எப்படி பயன்படுறோம் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். அதுதான் நமது தமிழக முதல்வர் அவர்கள் வந்து 21 மொழிகளில் ஐயாவினுடைய நூல்களை மொழிபெயர்த்திருக்கார் இல்லைங்க. அது வந்து 21 மொழிகள் இந்திய மொழிகள், இந்திய மொழிகள் உலக மொழிகள்லேயும் மொழிபெயர்த்திடணும். மொழிபெயர்த்தா திருமாவேலன் வேலன் அவர்களுக்கு போட்டியாக 10 வருஷம் கழித்து ஒரு புத்திரிக்கை ஒரு புத்தகம் வரும். ஏன்னா பெரியாருடைய தத்துவங்களை ஆங்கிலத்தில் படித்தவன் ஒரு புத்தகம் எழுதுவான், இவர் ஆங்கிலேயர் இல்லை என்றால் வேறு எவர் ஆங்கிலேயர் அப்படி. If this man is not an Englishman, then who else will be the Englishman? உக்ரைன் நாட்டுக்கார எழுதுவா, இவர் உக்ரைன் இல்லை என்றால் வேற எவர் உக்ரைன். ஏன்னா பெரியார் சொன்ன தத்துவங்கள் மனித குல மேம்பாட்டுக்காக சொன்னது, சாதி ஒழிப்பிறதுக்காக, மனிதனுடைய விடுதலைக்காக. தமிழ்நாட்டுக்குள்ளே சாதி தலை தூக்கி ஆடுது, இங்கே சாதி எதிர்ப்பு பெரிசா இருக்கும். பெரியாருடைய தத்துவங்கள் வந்து ஐரோப்பிய நாடுகளுக்கும் ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் போகல, அது அப்படியே நிறவெறிக்கு எதிராக மாறும். அதுதான் ஐயாவினுடைய எழுத்துக்கனுடைய சிறப்பு. எல்லா இடத்துலையும் எல்லா மதத்திலையும் சதவிகிதம் கூடுதலாவோ குறைவாவோ பெண் விடுதல் பெண் அடிமை தனம் இருக்கையில் எல்லோரும் பெரியாரை ஏற்றுக்கொண்டு எந்த நாட்டை சேர்ந்த பெண்களாக இருந்தாலும், அது இத்தாலிக்காரங்களாக இருந்தாலும் சரி, நார்வே, ஸ்வீடன், எந்த நாட்டு பெண்களாக இருந்தாலும், அவர்கள் ஒரு மாநாடு போட்டு அவர்கள் மொழியில் ஈவே ராமசாமி அவர்களுக்கு பெரியார் என்ற ஒரு பட்டத்தை கொடுப்பார்கள். அதுதான் பெரியாருடைய சிறப்பு. ஏன்னா அவர் வந்து பொத்தாம் பொதுவாக ஒரு மனித குணத்தினுடைய மேம்பாட்டிற்காக யோசித்தார், பாடுபட்டார், செயல்பட்டார். அவர் பிறந்து வளர்ந்த இடம் தமிழ்நாடாக இருப்பதால் அது அதிகமாக தமிழ் சமூகத்துக்கு பயன்பட்டது. அதுதான் உண்மை. அவருடைய சிந்தனைகள் உலக மனித குலத்திற்கு பயன்படக்கூடிய ஒரு சிந்தனைகள். அவர் தமிழ்நாட்டில் பிறந்து வாழ்ந்ததுனால தமிழ்நாட்டுக்கு பயன்பட்டிருக்கு. இதில் திராவிட கழிஞ்சம் திருமாவேலன் அடிக்கடி அந்த வார்த்தைகளை சொல்லணும், அப்போ அதுதான் மனசில் பதியும். அவர் வந்து நல்லா யோசிச்சு பாருங்கள், எந்த அளவுக்கு ஒரு பெரியாருடைய தொண்டருக்கு சமூக அக்கறை இருக்கும் என்றால், அதற்கு உதாரணம் எத்தனையோ பேர் இருக்கிறீங்க, அதில் வந்து திருமாவேலன் அவர்களே சொல்லலாம். ஏன்னா இப்படி ஒரு புத்தகத்தை எடுத்து எழுதி 15 வருடத்தை செலவு செய்து எழுத வேண்டியது அவசியம். இதனால் திருமாவேலன் அவர்களுக்கோ தந்தை பெரியார் அவர்களுக்கோ எந்தலாம் இல்லை. பெரியார் அவர்கள் இறந்து போய் எத்தனையோ வருஷமாச்சு. இது தமிழ் சமூகத்திற்கு பயன்படும் என்பதனால் திருமாவேலன் இந்த வேலையை பண்ணியிருக்கார். இது அவருக்கோ பெரியாருக்கோ பயன்படக்கூடியதில்லை, தமிழ் சமூகத்திற்கு, பகுத்தறிவு சிந்தனை உள்ள தமிழ் சமூகத்திற்கு பயன்படும் என்பதற்காக இப்படி ஒரு அரிய பணியை அவர் செஞ்சிருக்கிறார். வேறு எதுவுமே கிடையாது. அதாவது பெரியாரை பற்றி பேசியில் வந்து நம்ம அவர் கடவுள் இல்லைன்னு சொன்னவர், கடவுள் மறுப்பாளர், இதுதான் நம்மளுக்கு வருது. ஆனால் அவர் எங்கிருந்து கடவுள் மறுப்பை சொல்கிறாருன்னா, சாதி எழிவு பெண் அடிமைத்தனம் இதை தூக்கி போடுங்கடா அப்படிங்கிறாரு. அதையெல்லாம் தூக்கி போட முடியாதுங்க, ஏன்னா அது நம்ம சாஸ்திரத்தில் சொல்லியிருக்குதுங்க, அந்த சாஸ்திரத்தையும் தூக்கி போடு அப்படிங்கிறாரு. அப்படியெல்லாம் தூக்கி போட முடியாதுங்க, அது மதத்தில் சொல்லியிருக்குதுங்க, அப்போ அந்த மதங்களையும் தூக்கி போடு. அதையெல்லாம் தூக்கி போட முடியாதுங்க, அது கடவுள் தான், அதுக்கு ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட்டு, அப்போ அந்த கடவுளையும் தூக்கி போடுங்கிறாரு. அவருக்கு கடவுளை பற்றி பிரச்சனையே இல்லைங்க, அவரே ஒரு மீட்டிங்கில் சொல்லியிருக்காரு. ஏனுங்க நம்மளுக்கு அவருக்கு என்னங்க வாய்க்கே அவர தகராறு இருக்குங்களா? இன்ஃபேக்ட் சொல்ல போனாங்க, சாரி அவர் இங்கிலீஷ் பேசி, இன்ஃபேக்ட் சொல்ல போனாங்க, நான் இது வரைக்கும் அவர் மீட் பண்ணினதும் கூட இல்லைங்க. இதை விட ரகலையா இப்படி சொல்ல முடியும்? நம்மளுக்கு அவருக்கு என்னங்க வாய்க்கா மறுப்பு தகராறுங்களா? நான் அவரை மீட் பண்ணினதும் கூட இல்லைங்க. இதுதான் கடவுள் மறுப்பு. பெரியார் எங்கிருந்து கொண்டு வர்றாருன்னா,
மனிதத்தின் அடிப்படையிலிருந்து கொண்டு வராரு. இதே வந்து வேற ஒரு கடவுள் மறுப்பாளர் இருக்காரு, ரிச்சர்ட் டாக்கின்ஸ் அப்படின்ட்டு, காட் டில்யூஷன் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. கடவுள் என்ற பொய்த் தோற்றம் பெரியார் திடலில் கிடைக்கும் அது. அவர் வந்து அறிவியல் பூர்வமாக இந்த பேரண்டம், யூனிவர்ஸ், பிளாக் ஹோல் தியரி, ஒயிட் டார்ஃப் தியரி அப்படின்லாம் இருக்க இந்த அவைகளை வைத்து கொண்டு விஞ்ஞான ரீதியாக கடவுள் மறுப்பை சொல்கிறார். அதாவது அவருடைய கடவுள் மறுப்பு வந்து அவருடைய அறிவை பறைசாற்றுவதற்காக இருக்குது. உள்ளுக்குள்ளே வந்து சமூக நீதி விஷயங்கள் இருக்குமா என்னென்னு தெரியல. நான் கேள்விப்பட்ட அவர் ரேசிசத்தை ஏற்றுக்கிட்டவராமா இல்லை பாருங்கள், திருமாவளவன் அவர்கள் அப்படின்னு கேள்விப்பட்டது உண்மையாக பொய்யான்னு தெரியல. அப்போ அவருக்கு வந்து தன்னுடைய அறிவை பறைசாற்றுவது தான் முக்கியமாக இருக்கிறோம், மனித நேயம் முக்கியமாக படல அவருக்கு. அதுதான் ஐயாக்கு அவருக்கு இருக்கிற வித்தியாசம். திராவிட இயக்கம், அதாவது பெரியாரா நடித்தவன் நான், நடிக்கிறதே எவ்வளோ பெரிய கஷ்டம்னு, அப்போ பெரியாரா வாழ்கிறது எவ்வளோ கஷ்டம். பெரியாருடைய தந்தையார் வந்து பெரியாரை செருப்பால் அடிக்கிற மாதிரி ஒரு காட்சி. எனக்கு அப்பாவா சத்யநாராயணன் ஒரு நடிகர் நடித்தார், அவர் அடிக்கவே மாட்டேங்கிறார் சினிமாவில். நம்ம சினிமா ஃபைட் மாதிரி இந்த முன்னாடி மட்டும் இப்படி வரும் செருப்பு, இப்படி வருது, அடிக்க மாட்டேங்கிறார். தங்கர் பச்சான் கேமராமேனு நம்ம ஞானராஜர் சார், இந்த படம் வந்து அவார்டுக்கெல்லாம் போதுங்க, நிஜமாகவே அடித்தா தாங்க முடின்னு சொல்லி கெஞ்சி கூத்தாடி அவருக்கு டைம் ஆயிடுச்சு. அவர் ஃப்ளைட்டு பிடிச்சி, அவர் ஹைதராபாத்லேருந்து வந்திருக்காரு, ஃப்ளைட்டுக்கு போகிற அவசரம் அவருக்கு. எப்படியாச்சும் ஒரு தடவை அடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஃப்ளைட்டை பிடிச்சிடணும்னு செருப்பு கழட்டி விட்டா சாத்தினாரு பாருங்கள். அப்போ தான் நினச்சா ஐயா பெரியாருடைய தந்தையார் அவர் எப்படி அடிச்சிட்டு. அதே மாதிரி பெரியார் எங்கே மீட்டிங் பேசினாலும் அவர் மேலே அழுகின முட்டையை வீசுவாங்க, செருப்பை வீசுவாங்க, தக்காளி பழத்தை வீசுவாங்க, மலத்தையும் கூட வீசுவாங்க ஐயாவுடைய மீட்டிங்கில். நான் ஐயாவை நடிக்கிறப்போ இந்த மாதிரி மேலே வீசினோம், அசிஸ்டன்ட் டைரக்டர்கிட்ட கொடுத்தா அவர் ஹீரோனா ஒரு மரியாதை இருக்குமில்ல, முட்டையை தக்காளி பழத்தில் அப்படி செல்லம்மா ஹீரோ ஹீரோயின் மேலே பூவெடுத்து வீசுகிற மாதிரி வீசுகிறாங்க. இது ராத்திரி எடுத்துட்டுருக்குறோம், தங்கர் பச்சான் கேமராமேன், யோ என்னையோ பண்ணுறீங்க அண்ணன், தப்பாக நினச்சிக்காதீங்கண்ணே, நான் அடிக்கட்டுமாண்ணே அடிங்க அப்படின்னா ஒரு கூடையை வாங்கி தக்காளி பழத்தையும் முட்டையும் வச்சார். விட்டாருங்க அடி, அடினா அடி இப்படி இல்லை, முட்டையும் தக்காளி பழம் சப்பு சப்புன்னு அடித்து கண்ணாடியில எல்லாம் முட்டை போட்டு அப்படியே உழகுது. முன்னாடி நடக்கிறதே ஒன்றும் தெரியல, ஒட்டு தாடி ஒட்டு மீசை, ஒரே ஒரு தாடி மீசையும் தான் இருந்திருக்குது, அதில் ஃபுல்லாக முட்டையெல்லாம் ஒழுகிருச்சு. அந்த வாசம் பத்து நாளைக்கு போலீங்க, தாடி மீசி ஒட்டவே முடியல. கிட்ட வந்தாலே வேற புதுசாக தாடி மீசை வந்து செஞ்சு வர்றதுக்கு அஞ்சு நாள் ஆகும். இவ்வளவு சிரமம் ஐயாவா நடிக்கிறதுலேயே எவ்வளோ சிரமம் இருந்ததுன்னா, ஐயாவா வாழ்ந்து பார்க்கறது எவ்வளோ சிரமமாக இருக்குன்னு நான் அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். எங்கே ஐயாவே கேட்பாராம ஒரு பத்து நிமிஷம் பேசுனதுக்கப்புறம் எவனுமே கூட்டத்துலேருந்து சிறப்பு பேசினா, ஏனுங்க நான் கரெக்டாக தான் பேசுறேனுங்களா, பத்து நிமிஷமாக பேசுறேனுங்க, ஒருத்தனும் கூட செருப்பையும் பேசல தக்காளி பழத்தையும் பேசல. அப்படி அப்படி எதை பற்றியுமே கவலைப்படாத ஒரு ஆள், இந்த சமூகத்திற்காக உழைப்பது ஒன்றையே மாபெரும் பணக்காரருங்க, ஈரோட்டில் வந்து காட்டுத்தனமான பணக்காரர் அவர். இப்படி ஒரு வேலைக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை. இப்படி இழுத்து போட்டுக்கிட்டு அந்த மூத்திரப்பையை வச்சுக்கிட்டு 95 வயசில் படாத பாடுபட்டு இவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரே நோக்கம் மனிதம் 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 மனித நேயம். இந்த தமிழ்நாடு மக்களுக்கு வந்து பகுத்தறிவு வளர வேண்டும், அவங்க முன்னுக்கு வர வேண்டும், தமிழர்கள் ஆங்கிலம் படிங்கன்னு சொன்னது வந்து அந்த அக்கறையில் தான். ஆங்கிலத்தை நம்ம தூக்கி தமிழர்கள் வந்து தமிழ் தான் முக்கியமான மொழி, ஆனால் ஆங்கிலத்தை அரவணைத்து கொள்ளாவிட்டால் இந்தி உள்ளே வந்துடும். மொழிங்கிறது வந்து நம்ம பொழைக்க போன இடத்துல நம்மளுக்கு எந்த மொழி வேணுமோ அதை கற்றுக்கலாம். ஏன்னா மொழி என்பது வந்து நம்ம ஒரு வேலைக்கு போகிறோம், ஒரு ஜப்பான் நாட்டில் வேலைக்கு போனால் ஜப்பான் மொழியை கற்றுக்குறோம், கேரளாவுக்கு வேலைக்கு போனால் மலையாள மொழியை கற்றுக்குறோம். ஆனால் இந்தி மாநிலத்துக்கு போனால் இந்தி நம்ம நீ சொல்லாட்டியும் கூட கற்றுக்குவேன். ஆனால் நான் கேரளாவில் எனக்கு வேலைக்கு போகிறதுக்கு நான் எதுக்கு ஹிந்தி படிக்கணும், எதுக்கு தேவை? அது மாதிரி ஒரு படிப்பு அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா விஷயம் இல்லையா, அந்த பேர்டன் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவர் அவ்வளோ சொன்னார். அப்புறம் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த திராவிட மாடல், இன்றைக்கி அதை சொல்கிறதுக்கு நல்ல பெருமையாக இருக்கு, இந்த திராவிட இயக்கம் தான் ஒரு 10-11 வயசு சத்யராஜ் ரங்கராஜா இருந்து ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தப்போ தமிழ் உணர்வையும் தமிழ் மொழி மேல பற்றையும் ஊக்குவித்தது இந்த திராவிட இயக்கம் தான். 1965 இந்திய எதிர்ப்பு போராட்ட உச்சகட்டத்தில் இருக்கும்போது நான் 6ஆம் கிளாஸோ 7ஆம் கிளாஸோ படிச்சுருக்கிறேன். அன்னைக்கு இந்த தமிழ் பற்றை தோற்றுவித்தது வந்து திராவிட இயக்கம் தான். இன்னும் சொல்லப்போனால் நாங்கள்லாம் அந்த வயசில் வந்து ஒரு சினிமா ரசிகனாக தான் இருப்போம். சினிமாவின் மூலமாக
அது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் வசனங்கள் மூலமாக, மக்கள் தலம் எம்ஜிஆர் எடுத்த படங்களினுடைய பாடல்கள் மூலமாக, வசனங்கள் மூலமாக. அதை யார் எழுதியிருந்தாலும் யார் பாடியிருந்தாலும் அதை நடித்த மக்கள் தலைவர் எம்ஜிஆர் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர் தான். மனம் படைத்தவனில் வந்து இந்திய எதிர்ப்பு போராட்ட உச்சத்தலைக்கிற உயிரை தமிழுக்கும் உடலை மண்ணுக்கும் உதவும் நாள் கண்டு துடிப்பார், சுற்றி பகை வந்து சூடும் திருநாளில் வெற்றி தோல் கொண்டு முடிப்பான்னு ஒரு பாட்டு வரும். அதையெல்லாம் கேட்டு தான் எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஆர்வம் வந்தது. திராவிட இயக்கம் தாங்க ஈழத்தமிழ் போரை வந்து முன்னெடுத்தவங்க. வேதக பிரபாரன் அவர்கள் உண்ணாவிரதம் பிறந்தப்போ ஆசிரியர் வீரமணி ஐயா தான் போய் உண்ணாவிரதத்தை முடிச்சு வச்சவர். தோழர் கு ராமகிருஷ்ணன் அவர்களும் குளத்தூர் மணி அவர்களும் எவ்வளவு வழக்குகள், எத்தனை போராட்டங்கள். இன்னும் சொல்ல போனால் நம்ம வழக்குரைஞர் சிவகுமார் அவர்கள் தான் பேரறிவாளனுடைய வக்கீல். அவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் தான். நான் பேரறிவாளன் வீட்டுக்கு ஒரு மனுஷனுக்கு படாத கஷ்டம் வந்துன்னு வச்சுக்கங்களேன், அவன் கொஞ்சம் கொஞ்சம் மாறுவான். எதுக்கடா வம்பு, கடவுள்னு ஒன்று இருக்கோ இல்லையோ, ஒரு குட் மார்னிங் போட்டு போயிருமே ஏன் வம்புன்னு நினைப்பான் இல்லையா. ஆனால் தெளிவான ஒரு பகுத்தறிவாளன் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் மாறமாட்டான் அப்படிங்கிறதுக்கு. ஜாமீனில் வெளியில் வந்திருந்தார் தம்பி பேரறிவாளன். அவரை பார்க்குறக்க ஜோலார்பேட்டைக்கு போனேன். வீட்டுக்கு முதல் தடவையாக போகிறேன், எப்படி இருப்பாங்க என்ன நிலைமை. ஏன்னா வந்து 35 வருஷமாக சிறையில் இருக்கிறாரு. போய் வீட்டுக்குள்ளே போய் கதவை திறந்தால் முன்னாடி பெரியார் படம் தான் மாட்டியிருக்கு. எதுவுமே அசைக்க முடியாது. ஒரு சரியான பகுத்தறிவாளனை, சரியான ஒரு பெரியாருடைய தண்டனை வந்து யாருமே அசைக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு வந்து அது ஒரு சிறந்த உதாரணம். எல்லாமே தமிழ்நாடுன்னு அழைக்க சொன்னவர் பெரியார் தான். தமிழ்நாடுன்னு பேர் உயர்த்தவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். பாவாணர் அவர்களும் பாரதிதாசன் அவர்களும் குன்றக்குடி அடிகளாரும் போற்றிய ஒரு மாபெரும் தலைவர் தந்தை பெரியார் அவர்கள். மனித மேம்பாடு தமிழ்நாட்டுக்கு பிறந்ததுனால் தமிழருக்கு முக்கியத்துவம். அப்புறம் இன்னொரு விஷயம் இந்த இளைஞர்களுக்கு நான் சொல்லிக்க ஆசைப்படுறேன். இன்றைக்கி இந்த டென்ஷன் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது வந்து மூட நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இதில் நிறையா விஷயங்கள் இருக்குது. இந்த சாஸ்திரம், சடங்கு, சம்பிரதாயம், இன்னும் சொல்லப்போனால் மறைமுகமாக இருக்கிற பண்பாடு, கலாச்சார, நாகரிகமெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத மன விலங்குகளை ஏற்படுத்துது. மன விலங்குகள், வேறு விலங்குகள் உங்களுக்கு தெளிவாக தெரியும். அதாவது உடம்பில் ஒரு நோய் வந்துன்னா, வயிற்று வலி வந்தால், தலைவலி வந்தால், கைகால் குடைச்சல் வந்தால் தெளிவாக தெரியுங்க. மனதிற்குள் வரும் குடைச்சல்களுக்கு நமக்கு தெரியவே தெரியாது. அதுதான் இன்றைக்கி சைக்கியாட்ரிஸ்ட்டு சைக்காலஜிஸ்ட்டுகளில் இன்றைக்கி வேலைகள் அதிகமாகிறது காரணமே அதுதான். அதுக்கு காரணம் இந்த தேவையில்லாத சாஸ்திரம், சடங்கு, சம்பிரதாயம், பண்பாடு, கலாச்சாரம், நாகரீகம் என்ற பெயரில் உங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கும் மன விலங்கு. அதை நீங்கள் அதிலிருந்தும் வெளியே வர்றதுக்கு நீங்கள் பெரியாரை படிக்கணும். இந்த சமூக நீதி, கண்ணுக்கு தெரியும் விலங்குகளை உடைப்பதற்கு எந்த அளவுக்கு பெரியாரின் தத்துவங்களும் சித்தாந்தங்களும் பயன்படுகிறதோ, அதுபோல் கண்ணுக்கு தெரியாத மன விலங்குகளை உடைப்பதற்கும் பெரியாருடைய சிந்தனைகள் செயல்படும். சுபவி அவர்கள் பேசியிருந்தார். எனக்கு அவங்க அவர் இன்னொருத்தருடைய பேர் மறந்துருச்சு. பெரியார் சிந்தனைகளால் எனக்கு மிகப்பெரிய லாபம். ஏன்னா என்னுடைய வாழ்க்கை இலகுவாகிவிட்டது. எனக்கு நல்ல நேரம், கெட்ட நேரம், ஆகால ஏமுகண்டன், அது இது லொட்டு லொசுக்கும் ஒன்றும் கிடையாது. நான் என் புத்திக்கு சரின்னு போட்டதை செஞ்சுக்கிட்டு நான் பாட்டுக்கு வாழ்ந்துக்கிட்டு இருப்பேன் அப்படிங்கிற ஒரு அருமையான இடத்துக்கு வர்றது வந்து இன்றைக்கி ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்குது. தந்தை பெரியார் அவர்கள் வந்து ஒரு சமூக வைத்தியர் மட்டுமல்ல, ஒரு மனநல வைத்தியரும் கூட. இந்த இடத்துல நான் சொல்லிக்க இளைஞர்களுக்கு சொல்லிக்க ஆசைப்பட்றேன். என்ன இன்றைக்கி ஐடியில் இருக்கிறவங்க, நீங்கள் என்ன படித்தாலும் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய மூட நம்பிக்கைக்குள்ளே சுற்றி சுழண்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அதுலேருந்து வெளியே வந்தே ஆகணும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இல்லாட்டி தேவையில்லாத உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பேர்டன், இன்றைக்கி இருக்கிற வேலை பளுவை தாண்டி உங்களுக்கு இந்த மூடநம்பிக்கைகள், ஜாதி, மதம், சாஸ்திர, சடங்கு, சம்பிரதாயம், அது என்ன பேர் வேணாலும் வச்சுங்க, பண்பாடு, கலாச்சார, நாகரீகம் என்ற எந்த பெயரில் ஒரு மூடநம்பிக்கை உள்ளே நுழைந்தாலும் அது உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பேர்டன். அதிலிருந்து நீங்கள் வெளியே வர்றதுக்கும் கூட தந்தை பெரியாருடைய நூல்களை நீங்கள் படித்தாக வேண்டும். ஆகவே இந்த இவர் தமிழர் இல்லை என்றால் எவர் தமிழர் அப்படிங்கிற இந்த புத்தகம் வந்து பெரியார் அவர்கள் தமிழ் சமுதாயத்துக்காக எவ்வளவு உழைத்தார், பாடுபட்டார் என்று பறைசாற்றுவதையும் தாண்டி தந்தை பெரியாரை பற்றி தெரிந்து கொள்ளும்போது இன்னும் பல நன்மைகள் இந்த மனித சமூகத்திற்கு இருக்கிறது. ஆகவே அனைவரும் இதை படிக்க வேண்டும் என்று விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சாதி இழிவு நீங்க பாடுபட்ட சமூக விஞ்ஞானிகள் பெரியார் மற்றும் அம்பேத்கரின்
தத்துவங்களையும் லட்சியங்களையும் எடுத்து இயம்பும் நூல். கருப்பும் நீலமும். ஆசிரியர்கள் சாரதா தேவி, குண சந்திரசேகர், இக்லாஸ் ஹுசைன். விலை ரூபாய் 150 மட்டும். புத்தகம் வாங்க திரையில் தெரியும் தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் கருஞ்சட்டை பதிப்பகத்தின் இணையதளத்துக்கு வாருங்கள்.